கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த மாலை விளைக்காய் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளாய் நாம் தேவ சமூகத்திலே கூடி வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபையை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த தொலைக்காட்சி மூலமாய் அன்பு தேவ பிள்ளைகளை கண்டு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் சற்றினே நேரம் வேத வசனங்களை தியானிக்கும்படியாய் கடந்து போகிறோம். கர்த்தராமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதற்கு முன்னதாக இந்த வேளையிலே தேவன் நம்மோடு பேசும்படியாக அவருடைய வேத வசனத்தினுடைய சத்திய வசனங்களை நம்மிடத்தில் அவர் வெளிப்படுத்தும்படியாக இப்பொழுது ஒரு நிமிடம் தலைகளை வணக்கி ஜெபிப்போம். மகா கிருபையும் மட்டில்லாத இறக்கும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த மாலை விளைக்காய் நன்றியோடுமே ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்த மேலான கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் உம்முடைய திருவசனமாகிய ஆண்டவரே வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைக்காய்மை நன்றியோடுமே ஸ்தோத்திருக்கிறோம். இந்த வேத வசனங்களை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி ஆண்டவரை ஆராதித்து ஆவியோடு உண்மையோடுமே தொழுது கொள்ள ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய வருகையின் காலங்கள் சமீபமாக இருக்கிறதையா, உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை இரக்கம் செய்ய வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அடியனை மறைத்து அப்பா நீங்கள் பேசுவீராக. உம்முடைய சத்தம் எங்களுடைய காதுகளிலே துணிக்க ஆண்டவரே இந்த சத்திய வேத வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் பண்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே உடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்திய ஆளுகை செய்து ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமை வெளிப்பட ஆண்டவரே இந்த கேட்கிற தேவ பிள்ளைகள் என் அன்பின் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய் தகப்பன்மார் இந்த நாளில் தெய்வ சத்தம் கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படை தேவன் கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து அடியினை மறைத்து வெளிப்படும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து அற்புதங்களை செய்யுங்க. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் ஜீவிக்கிற தேவன் இயேசு என்கிற ஊழியத்தின் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபையை நினைத்து நான் உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இப்பொழுது நாம் சற்று நேரம் சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயன் புஸ்தகம் அதனுடைய 5:23 நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2021 வருஷங்களுக்கு முன்பாய் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் இரட்சகராய் வந்தார். அவர் பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அவைகளில் பிரதான பாவி நான் என்று தீமைத்தை எழுந்த நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:15 அதனுடைய 15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் போது அங்கே எழுதுகிறதை பார்க்க முடியும். உண்மையாகவே இயேசு இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமியிலே வந்தார். காரணம் என்ன? இந்த உலகத்திலே மனுஷன் அவன் பிறந்த பொழுதே அவன் பாவியாகவே பிறந்தான் என்று வேதாகமம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ஆதி மனுஷனாய் ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கப்பட்டு அந்த தோட்டத்திலே அவர்கள் அந்த உலாவி கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை கூப்பிட்டு சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது, அது புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனுஷனாய் ஆதாமையும் ஏவாளையும் தேவன் உருவாக்கி தேவ சாயலாகவே உருவாக்கி வைத்துவிட்டு தோட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அந்த தேவ மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாளும் அந்த வார்த்தையை மீறினார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை மீறி அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சரீர மரணம் சம்பவித்தது. ஆனால் அவர்களுக்கு ஆத்ம மரணம் சம்பவிக்கவில்லை. ஆகவே இவருடைய ஆத்மா விலையேற பெற்றதாக இருக்கிறபடியினாலே அவருடைய ஆத்மாவை ஆண்டவர் ரட்சித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய சரீரத்தை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல நோக்கத்தோடு தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்ப சித்தமானார். 2021 வருஷங்களுக்கு முன்பாய் அந்த இந்த பூமியிலே இயேசு கடந்து வந்தார். 33.5 வயது வரை அவன் நம்மை போல மாமிசத்தை இரத்தத்தை உடையவராய் இந்த பூமியிலே சுற்றி நடந்து அநேக அற்புத அடையாளங்களை செய்து அவர் ஸ்தோத்திரம் குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், முடவரை எழுந்திருக்க பண்ணினார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார், திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பி இப்பொழுது அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் மறுபடியுமாய் இந்த உலகத்திலே வரப்போகிறார். ஏன் வரப்போகிறார்? இந்த உலகத்திலே வந்து அவர் கல்வாரி சிலுவையில் அவர் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இந்த மனுக்குலத்தினுடைய ரட்சிப்புக்காக இவருடைய மீட்புக்காக இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இவர்களுக்கு ஆத்ம ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் இரத்தம் சிந்தினார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எல்லா புராணங்களை பார்க்கிற பொழுது இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு தெய்வம் இந்த உலகத்திலே தேவனாக கடந்து வந்து அவர் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் வேதாகமத்தை புரட்டி பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடந்து வந்து மனுக்குலத்துக்காக அவர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம், மனுஷனுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டு பண்ணும்படியாக, அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய், அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து அவர் 33.5 வயது வரை அவர் சுற்றி நடந்த அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தவராய் இந்த பூமியிலே அவர் அநேகரை மீட்கும் பொருளாக அவர் நன்மை செய்கிறவராக கடந்து வந்தார். ஆனால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த ஸ்தோத்திரம் உலகம் அவரை குற்றப்படுத்தினது. யூதர்கள் குற்றப்படுத்தினார்கள், ரோமர்கள் குற்றப்படுத்தினார்கள். ஆனால் அவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே வருகிறார். அந்த ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும்? எப்படியாயும் ஸ்தோத்திரம் சிலுவையிலே அறைந்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸ்தோத்திரம் யோசனை பண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக ஒரு தெய்வ மனுஷன், ஒரு தேவ ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தில் இரத்தம் சிந்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், இந்த இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது என்று ஸ்தோத்திரம் எல்லா புராணங்களும் சொல்லுகிறது.
கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ரிக் எஜூர் ஷாம அதர்வண வேதங்களை புரட்டி பார்க்கிற பொழுது ஒரு தெய்வம் ரத்தம் சிந்த வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆகவே ஆண்டவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் என்ன செய்தார்? அவர் சோத்திரம் குற்றவாளியாக மாறி அவர் நமக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியிலே சிந்தி நமக்காக நம்முடைய ரட்சிப்பை கல்வாரி சிலுவையிலே அவர் உருவாக்கி சம்பாதித்து வைத்து போய்விட்டார். இந்த இயேசு இந்த உலகத்திலே இந்த மனுஷனை அவருடைய அவரோடு கூட வாழும்படியாக, நித்திய நித்திய காலமாய் வாழும்படியாக, அவர்களை தம்மண்டையிலே சேர்த்து கொள்ளும்படியாக, அவர் உருவாக்கின சபையை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆகியவைதான் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே நிருபத்தில் எழும் பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இந்த ஆண்டவரோடு கூட நாம் யுகா யுகா காலமாய் வாழ வேண்டும் என்பதே வேதத்தினுடைய திட்டவட்டமான சான்றிதழ். நம்மை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமும், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ராஜ்யத்திலே நித்திய நித்திய காலமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்து விடுகிறான். பிறந்து வளர்ந்து அவன் வாலிப வயதை அடைந்து திருமணமாகி அவன் இந்த உலகத்திலே பல காரியங்களை செய்து ஸ்தோத்திரம் படித்து பட்டம் பெற்று அவன் ஸ்தோத்திரம் அவன் அநேக காரியங்களை செய்து வரும் பொழுது அவன் இந்த உலகத்தை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை எத்தனை வருஷம்? சங்கீதக்காரன் 90 சங்கீதத்தில் சொல்கிறான், பலத்தின் மிகுதினால் 70 அது மேன்மையானது அல்லனா 80 அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாமும் பறந்து போகிறோம் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராய் இயேசு ஸ்தோத்திரம் தம்முடைய ராஜ்யத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் நித்திய நித்திய காலமாய் வாழும்படியான ஒரு ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த உலகம் பல விதத்திலே அழிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தான் தெரியுமே, இப்பொழுது 2 கொரோனா என்கிற கொள்ளை நோய் அரக்கன் ஜனங்களை அப்படியே அழித்து கொண்டிருக்கிறான், தேசத்தை அழித்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம், பலவிதமான ஸ்தோத்திரம் அழிவுகள் கடந்து வருகிறது. இந்த கொள்ளை நோயினாலே உலகமே நடுநடுங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது தண்ணியினாலே பயங்கரமான அழிவுகள், சுனாமியினாலே அழிவுகள், புயல் காற்றினாலே அழிவுகள், இன்னும் பலவிதமான வைரஸ் கிருமியினாலே, வைரஸ் காய்ச்சலினாலே அழிவுகள், விதவிதமான நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் உயிருக்கு பயந்து போராடி கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 28 வாசிக்கிற பொழுது அங்கே என்ன சொல்லுகிறது? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எபிரேயர்கள் நிருபத்தில் அதனுடைய 12 12:28 எபிரேயர் 12:28 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபாசனத்தை பற்றி கொண்டிருக்க கடவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 12:28 வாசிக்கிற பொழுது ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம், இந்த ராஜ்யம் அசைந்து கொண்டிருக்கிறது, இந்த தேசம் அசைந்து கொண்டிருக்கிறது, கொள்ளை நோயினாலே அசைந்து கொண்டிருக்கிறது, தண்ணியினாலே அசைந்து கொண்டிருக்கிறது, கடும் புயல் காற்றினாலே அசைந்து கொண்டிருக்கிறது, சுனாமியினாலே அலைந்து கொண்டிருக்கிறது, அசைந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பலவிதமான பூமி அதிர்ச்சியினாலே இந்த தேசம் அசைந்து கொண்டிருக்கிறது.
பலவிதமான வைரஸ் கிருமிகளினாலே இந்த தேசம் அசைந்து கொண்டிருக்கிறது. எப்படி நாம் சமாதானத்தோடு வாழ முடியும் என்கிற ஒரு நம்பி ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு மனுஷனுடைய சோத்திரம் வாழ்க்கையில எழும்பிவிட்டது. ஆனால் வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் இந்த உலகத்திலே ஏதோ கொஞ்சம் காலம் ஜீவிக்கிறோம், அதுக்கு பிற்பாடு இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகிறோம். எங்கே போகிறோம் என்கிற ஒரு நம்பிக்கையற்றவனாய் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே இருந்து ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், மறைந்து போனால், மரணம் சம்பவித்தால் அவனுக்கு இனி ஒரு வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அந்த வாழ்க்கை தான் தேவனோடு கூட உள்ள வாழ்க்கை, நம்மை உருவாக்கின ஆண்டவரோடு கூட வாழுகிற வாழ்க்கை. அது நித்தியமான வாழ்க்கை, அது நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நேராக போக வேண்டுமானால் இந்த பூமியிலே நீங்கள் இருக்கும் பொழுதே அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும். அந்த ஆண்டவர் உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, உங்களுடைய சோத்திரம் துன்மார்க்கமான ஜீவிதத்திற்காக, உங்களுடைய பாவ செயல்களை மாற்றும்படியாக, அக்கிரம செயல்களை மாற்றும்படியாக, நீ நல்ல மனுஷனாய் மாற வேண்டும், நல்ல மனுஷியாய் மாற வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராய் இயேசு 2021 வருஷங்களுக்கு முன்பாய் இந்த பூமியிலே கடந்து வந்து நம்முடைய பாவங்களை அத்தனை அவர் ஏற்றுக்கொண்டவராய் நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி போனார். அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை மீண்டும் தன்னுடைய சபையை சேர்க்கும்படியாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போன பின்பு ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். அவர் தான் பரிசுத்தாவியானவர். இன்றைக்கு உலகம் முழுவதும் பரிசுத்தாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகரை வியாதியிலிருந்து சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். டாக்டர்ஸ், சோத்திரம் வைத்தியர்கள் கைவிடப்பட்டாலும் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கு தேவன் அற்புதம் செய்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இது ரட்சணி நாள், இது அனுகிரக காலம், இது கிருபையின் காலம் என்பதை மறந்து போகாதபடி நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி உங்களுடைய பாவங்களை ஆண்டவராக இயேசு மன்னித்தார் என்கிற ஒரு அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சோத்திரம் சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக நீர் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய கடைசி சொட்ட ரத்தம் சிந்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை தந்தீரே, எனக்கு சந்தோஷத்தை தந்தீரே, எனக்கு விடுதலையை தந்தீரே, என்னுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்தீரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவே நம் ஆண்டவராய் இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டவராய் இயேசு தான் சம்பாதித்ததான சபை, சபை என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய நீதியை நிறைவேற்றினதான தேவனுடைய பிள்ளைகளாகிய சோத்திரம் உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளும்படியாய் அவர் மறுபடியும் இரண்டாவது வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த அநேகர் நினைக்கிறாங்க, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது ஒண்ணுமே தெரியாது, மரித்த பிறகு எல்லாம் அதோட முடிஞ்சு போயிட்டு நினைக்கிறாங்க. இல்லை, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சகோதரனை சகோதரியே, மரணத்துக்கு பிற்பாடு உனக்கு வாழ்க்கை ஆரம்பமாகிறது, ஒரு நித்தியமான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அந்த வாழ்க்கை இப்பொழுதே நீ அதை சோத்திரம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையை தெரிந்து கொண்டு நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி தேவனுடைய நீதியாகிய திருமுழுக்க ஞானஸ்நானம் பெற்று ஜீவபுஸ்தகத்தில் பெயர் பதிவு செய்து நீ சோத்திரம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அப்போஸ்தல உபதேசத்தில் நிலைத்திருந்து சோத்திரம் திருவிருந்தெடுத்து நீ சோத்திரம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவரை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாதுமான மெய் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த யார் யார் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, ஆண்டவரை மகிமை ஆராதிக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டார்களோ, அவர்களுக்கு தேவன் சமாதானத்தோடு கடந்து வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை,
அநேக ஸ்தோத்திரம். வீடுகளிலே சமாதானம் இல்லை, கிராமங்களிலே சமாதானம் இல்லை. வீடுகளை இழந்து விடுகிறார்கள், நிலங்களை இழந்து விடுகிறார்கள், உடைமைகளை இழந்து விடுகிறார்கள். தண்ணீர் பெருக்கினாலே, சுனாமியினாலே, கொள்ளை நோயினாலே, ஸ்தோத்திரம், புயல் காற்றினாலே தேசம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, தேசம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், அதனுடைய அடையாளங்கள். ஆகவே ஸ்தோத்திரம், எபிரேயர் 12:28 சொல்லுகிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் கூட இன்றைய ஆண்டவரை ஆராதிக்க இன்றைய மனமற்று போகிறார்கள், ஆலயத்துக்கு வர மனமற்று போகிறார்கள், ஆண்டவரை தேட மனமற்று இருக்கிறார்கள். காரணம், இந்த உலக கவலையினாலே, உலகத்தினுடைய சம்பவத்தினாலே தங்களுடைய சோர்ந்து பின்வாங்கி போய் சோத்திரம் தங்களுடைய வாழ்க்கை வெறுக்கப்பட்டு, என்ன ஆராதனை என்ன ஜபம் என்று சொல்லி தங்களை தாங்களே அவர்கள் உருவ குத்தி கொண்டு ஆண்டவரை விட்டு, ஆராதனை விட்டு, சபையை விட்டு இந்த நாளிலே தூரமாய் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மறுபடியும் நீங்கள் ஆராதிக்க வேண்டும், மறுபடியும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வர வேண்டும். என் ஆண்டவராய் இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார், நீ பின்மாற்றத்திலே போக அல்ல, நீ பின்மாறி போக அல்ல, உன்னுடைய பின்மாற்றமான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. இந்த அநேகருடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே, ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட், இமெயில், வாட்ஸ்அப், இன்னைக்கு அநேக ஸ்தோத்திரம் காரியங்களை அவர்களை ஸ்தோத்திரம் அதிலே உள்ளே புகுந்து அதை தங்களுக்கு நேர போக்காக மாற்றி, இன்னைக்கு பைபிள் படிக்கிறது கிடையாது, செபிக்கிறது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம், ஆண்டவரை விட்டு, ஆராதனை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, என் ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார். நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி மறுபடியுமாய் தேவ சபத்திலே கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவரை விரும்புகிறார். காரணம், ஆண்டவர் சீக்கிரமாய் சபையை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அல்லேலூயா. இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா, ரட்சிப்பை பெற்றாயா, முழ்கி ஸ்நானம் எடுத்தாயா, ரட்சிப்பை பெற்றாயா, முழ்கி ஸ்நானம் எடுத்தாயா, ஆவியின் நச்சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா, ஆவியின் நச்சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா. அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, மரணாதா, அல்லேலூயா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா, அல்லேலூயா மரணாதா. இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் ஆராதிக்கிற ஆண்டவர் சீக்கிரமாய் தன்னுடைய சபையை சேர்த்து கொள்ளும்படியாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு ஆதாரமாக வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 16 அதனுடைய 15 வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் விசேஷம் 16:15, இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இங்கே ஆண்டவர் இங்கே ஸ்தோத்திரம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறார்? இதோ நான் திருடனை போல வருகிறேன்,
இந்த தேவனுடைய சபையாகிய மணவாட்டியாகிய சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார், திருடனை போல வருகிறேன், திருடன் அல்ல, அவர் திருடனை போல, திருடனை போல வருவான். நடு ராத்திரி வருவான், இல்லைனா விடியற்காலம் வருவான், இல்லைனா சோதரம் சாயங்கால மத்தியான வேளையில வருவான். எந்த நேரத்துல வருவான் என்று யாருக்கும் தெரியாது. ஆக இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாய் என்ன சொல்கிறார், திருடனை போல வருகிறேன். ஆகவே நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், சபை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். என்னை ஆராதிக்கிறனுடைய பிள்ளைகள், ஆவியோடு உண்மையோடு என்னை தொழுது கொள்கிற பிள்ளைகள், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நீதியாகிய திருமுழுக்க ஞான ஸ்நானம் பெற்று ஜீவவசத்தில் பெயர் பதிவு செய்த சோத்திர ஆவிக்குரிய அப்போஸ்தல ஏழு உபதேசங்களை அடிப்படையாக கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிற சபை, தேவனுடைய பிள்ளைகள், மனவாட்டிகள் என்ன செய்ய வேண்டும்? மனவாளனாய் இயேசு எந்த நேரத்தில் வந்தாலும் நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கை ஆயத்தப்பட வேண்டும், நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நான் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் பிரியமுள்ளவளாய் வாழ வேண்டும் என்கிற சோத்திரம் உள்ளான உணர்வோடு மகா பரிசுத்தோடு நாம் ஆண்டவரை முருக பற்றி கொண்டு ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மணவாளன் எண்ணத்துக்கு வருகிறார், தன்னுடைய சபையை மணவாட்டியை சேர்க்கும்படியாக அவர் வேகமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. மணவாழ நாம் இயேசு ராஜனங்கே, மணவாட்டியாம் என் மகிழ்ச்சி அங்கே. மணவாழ நாம் இயேசு ராஜனங்கே, மணவாட்டியாம் என் மகிழ்ச்சி அங்கே. ஆயத்த படுத்தின உம்மிடமே எப்போது நான் வந்து சேர்வேனோ, ஆயத்த படுத்தின உம்மிடமே எப்போது நான் வந்து சேர்வேனோ. எந்தன் வாஞ்சை உயர் சியோனே, உந்தன் மகிமை என்று காணுவேன். எந்தன் வாஞ்சை உயர் சியோனே, உந்தன் மகிமை என்று காணுவேன். ஹலேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வேதம் சொல்கிறது, திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படாதபடி நிர்வாணமாய் நடுவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். என்ன வஸ்திரம்? நிர்வாணமாய் நடவாதபடி. நம்ம எல்லாரும் சோத்திரம், ஆண்கள் பேண்ட் சட்டை போட்டிருப்போம், சபாரி சுட்டு போட்டிருப்போம், கோட்டு சுட்டு போட்டிருப்போம், ஜுப்பா வேட்டி போட்டிருப்போம், ஜுப்பா பேண்ட் போட்டிருப்போம், சோத்திரம் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறோம். பெண்கள் சாரி உடுத்திருக்கிறார்கள், சுடிதார் போட்டிருக்கிறார்கள், சோத்திரம், அவர்கள் விதவிதமான வஸ்திரங்களை போட்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு வஸ்திரம் தேவன் தந்திருக்கிறார். அது என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ காத்துக் கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? சோத்திரம், அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ காத்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா 61:10 சொல்லுகிறது, இதோ மணவாளன் ஆபரணங்களினாலும் மணவாட்டி நகைகளினாலும் சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒப்பாக அவன் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து, துதியின் உடையை தந்து. அப்ப ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் காத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நடக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மிக முக்கியமான வஸ்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனுஷன், அவன் கள்ளர் கைகளை அகப்பட்டான். லூக்கா 10:30, அவன் கள்ளர்கள் என்ன செய்தார்கள்? அவன் வஸ்திரங்களை உரிந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கள்ளன், அது திருடனை குறித்து சொல்லப்பட்டிருக்க, சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எருசலேமில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருந்தவன் எரிகோ, இந்த உலகமாகிய எரிகோவுக்கு நேராய் போனபடியினாலே, இந்த உல்லாசம் அனுபவிக்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்க போனபடியினாலே, அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் திருடனாகிய சாத்தானுடைய கரத்திலே அவன் அதை பறித்து விட்டான். கள்ளர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10:30, அவன் காயப்படுத்தப்பட்டான், குற்றுகிறாக்கப்பட்டான், தெருவில் வீசி எறியப்பட்டான். ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு, ஆவிக்குரிய ஆராதனை விட்டு, பரிசுத்த வாழ்க்கை விட்டு நீ உலகத்துக்கு நேராய் போவாயானால் உனக்கு நீ ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார்.
அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். நீ உலகத்துக்கு நேராய் போகும் பொழுது, இந்த உலக சிற்றின்பங்களுக்கு நேராய் போகும் பொழுது, உலக ஆசாபாசத்துக்கு நேராய் போகும் பொழுது, ரகசிய பாவங்களுக்கு நேராய் போகும் பொழுது, நீ ரட்சிக்கப்பட்டாயே 10 வருஷத்துக்கு முன்ன, 15 வருஷத்துக்கு முன்ன, 20 வருஷத்துக்கு முன்ன ரட்சிக்கப்பட்டாயே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உன்னை விட்டு மாற்றப்படும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் ஆண்டவரை சந்திக்க முடியாது, ஆண்டவருடைய வருகையிலே நீ போக முடியாது. ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஆரம்பத்தில் நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா பாடினாங்க, நல்லா ஆராதிச்சாங்க, நல்ல சபை கூடி வந்தாங்க, பரிசுத்தமாய் காத்து கொண்டார்கள், ஆவியிலே நல்ல அனலா இருந்தார்கள். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் சில சோதனைகளும் சில கஷ்டங்களும் சில பாடுகளும் சில நெருக்கங்களும் சில உபத்திரவங்களும் கடந்து வந்த பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாய் தங்களை விட்டு தாங்கள் அறியாமலேயே போய்க் கொண்டிருந்தது. அப்பொழுது உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரமும் மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல, இந்த நாட்களில் நாம் பெற்ற ரட்சிப்பை இழந்து போகாதபடி, நாம் பெற்ற தேவனுடைய கிருபைகளை இழந்து போகாதபடி, நாம் பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து போகாதபடி, நாம் பெற்ற சோத்திரம் தரிசனத்தை இழந்து போகாதபடி, பரிசுத்த வாழ்க்கை இழந்து போகாதபடி நாம் பத்திரமாய் பாதுகாத்து கடைசி வரையிலும், ஒன்றில் நம்முடைய மரணமாயிருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவுடைய வருகையாயிருக்கலாம், எது நம்மை சந்தித்தாலும் அவருக்காக நீ ஓடுவாயானால் நீ பாக்கியவானாய், நீங்கள் பாக்கியவாட்டியாய், நீங்கள் மாறுவீர்கள், நீங்கள் ஆண்டவுடைய ராஜ்யத்திலே சந்தோஷமாய் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? ஸ்தோத்திரம், நீங்கள் சபையை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் பிலிப்பியர்கள் நிருபம் 3:21 என்ன சொல்லுகிறது? பிலிப்பியர் 3:21, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இங்கே என்ன சொல்லுகிறார்? அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாய். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், நீங்கள் நன்றாக படித்திருக்கலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம், நீங்கள் லெக்சராக இருக்கலாம், நீங்கள் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் டாக்டராக இருக்கலாம், நீங்கள் என்ஜினியராக இருக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நன்ற வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், செல்வம் படைத்தவர்களாக இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் நம்முடைய ரட்சிப்புக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேலாக போகாதபடி எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாய். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள், நம்முடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், நம்முடைய சொத்து காரியங்கள், நம்முடைய பண காரியங்கள், சோத்திரம், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னுக்கு செல்ல வேண்டியவர்களாய். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே ஆண்டவர் நமக்கு ஒரு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அவர் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த வல்லமையான தேவன் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவர் வல்லமையான பரிசு, பவர் ஆஃப் ஜீசஸ். அவர் சோத்திரம், அந்த தேவனுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த வல்லமையை அவர் தம்முடைய வல்லமையான செயலின் படியே. வல்லமையான செயல். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்கிறது. உங்களுடைய சோத்திரம், உங்களுடைய சரீரத்திலே தெய்வீக வல்லமை இருக்கிறது. ஒரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, விசுவாசியுடைய உள்ள சரீரத்திலே தெய்வீக வல்லமை இருக்கிறது. ஒரு ஊழியக்காரனுடைய சரீரத்திலே தெய்வீக வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை, என்ன சரீரம்? அற்பமான சரீரம். இந்த சரீரத்தை ஸ்தோத்திரம், பிலிப்பியர் 3:21 சொல்றாரு பவுலே, இது அற்பமான சரீரம். இந்த சரீரத்துக்கு நம்ம என்னெல்லாம் போடுகிறோம்? ஸ்தோத்திரம், நம்ம குளிச்சு அதுக்கு சோப்பெல்லாம் போட்டு, அது ஸ்தோத்திரம் ஸ்ப்ரே அடிச்சு, ஸ்தோத்திரம் விதவிதமாக அந்த சரீரத்தை ஒருக்கிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம், அருமையான சகோதர சகோதரி வாலிபர்களை பார்த்தால், வாலிப பிள்ளைகளை பார்த்தால் என்ன நடக்கிறது? ஸ்தோத்திரம். ஒரு திருமண காரியம் வந்துட்டா அங்கே மனுஷன் என்ன செய்கிறான்?
அவன் கடந்து போய் சோத்திரம் அவங்களுக்கு விதவிதமான காரியங்களை செய்து கொள்கிறார்கள். விதவிதமான மாடிபிகேஷன், கருப்ப வெள்ள ஆக்குறான், வெள்ளைய சிவப்பாக்குறான், என்னதமோ செய்து சுண்ட சோப்பாக்குறான், கண் கருவளிய கருப்பாக்குறான், தலைமுடி நரைச்சாலும் கருப்பாக்கி இருக்கிறான், டை அடிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. சோத்திரம். அதுக்கு மேக்கப்புக்கு இன்னைக்கு ஒரு பெரிய டீமே இருக்கு. நான் யாரையும் தவறு சொல்லல, நல்லா மேக்கப் பண்ணுங்க. நம்முடைய சரீரம் அற்பமான சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சரீரம்? அற்பமான சரீரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் என்ன செய்ய போகிறார்? மறுரூபப்படுத்த போகிறார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சோத்திரம் ஆலயத்திலே வரும் பொழுது அவர் மறுரூபப்படுத்தும்படியாக தம்முடைய சபையை, சபையாகிய தேவனுடைய பிள்ளைகளை மறுரூபப்படுத்தும்படியாய் வரப்போகிறார். அவர் மறுரூபமாகி அவரோடு கூட நாம் கடந்து செல்லும்படியாய். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரமாய், ஒரு மகிமைக்குள்ளே நம்மை கொண்டு செல்லும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய அற்பமான சரீரம், ஒரு காய்ச்சல் வந்தா வாடி போகுது, ஒரு தலைவலி வந்தா வாடி போகுது, ஒரு வயிற்று வலி வந்தா வாடி போகுது. இந்த சரீரத்துக்குள்ள என்னென்ன ரிப்பேர் வந்தாலும் அது உடனே வாடி போகிறது, முகையெல்லாம் வாடி மதங்கி விடுகிறது. இந்த சரீரம் ஒரு அற்பமான சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கெல்லாமோ விதவிதமாக மேக்கப் எல்லாம் பண்ணுகிறாங்க. சோத்திரம், ஹைடெக்ஸ், ஸ்கூடெக்ஸ், லிப்டிக்ஸ், சோத்திரம் என்னெல்லாமோ போட்டு அதை அலங்கரிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த சரீரத்தை விட்டு ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, ஜீவன் கடந்து போன பிற்பாடு இந்த சரீரம் ஒரு மண்பாண்டமாய் கீழே விழுகிறது. 24 மணிக்கூறுக்குள்ளாலே அதை மாற்ற வேண்டும், இல்லைன்னா நாற்றம் எடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அகஸ்தியன் என்கிற ஒரு புலவன் சொல்லுகிறான், உப்ப வச்ச பாண்டமடா இது, ஊத்த சடலம் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆள் இறந்து விட்டா, சோத்திரம், முன்னாலே சோத்திரம், முன்னன் காலங்களில் ஒரு ஆள் தூரத்திலிருந்து இறந்து விட்டாச்சுன்னா அந்த பாடியில், அந்த பெட்டியில் பாடியை வச்சுக்கிட்டு உப்பை வாரி அதில் போடுவாங்க. இன்னைக்கு சோத்திரம் இந்த இதெல்லாம் வந்திருக்கு, அதுக்கு சோத்திரம் அதை கெடாமல் இருக்க அந்த பிரஷர் அந்த இது வந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த உப்பை வாரி போடுவாங்க. சோத்திரம் நான் அதை பார்த்துருக்குறேன். ஊட்டியில் கடந்த அநேக வருஷங்களுக்கு முன்பால் ஒரு இறந்து போன ஒரு சொந்தத்தில் உட்பட்ட ஒரு மனுஷனை அவர் இறந்து அந்த பெட்டியில் வைத்திருந்தார்கள். 4 சைடும் அதை உப்பு அதை போடப்பட்டிருந்தது. எதுக்கென்று கேட்டேன், இந்த சரீரம் கெட்டு போகாமல் இருக்க. ஆகவே இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய வல்லமையான செயலின்படியே, தம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. அப்படி நம்முடைய சரீரத்தை ஏன் மறுரூபப்படுத்த வைக்கிறார்? இந்த மணவாளனாய் இயேசு வரும் பொழுது மணவாட்டிய சபை சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதற்காக நம்மை அவர் மறுரூபப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர்களின் நிருபத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, ரோமர் நிருபம் அதனுடைய 12:1 என்ன சொல்லுகிறது? ரோமர் 12:1, ரோமர் 12:1 என்ன சொல்லுகிறது? அதனுடைய 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அடுத்த 2 பாயிண்ட், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அங்கே இங்கே வாசிக்கிற பொழுது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் கூட இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு ஒத்த உலகத்தான் எப்படி வேஷம் தரிக்கிறானோ அதை விட மோசமாக ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய சரீரத்தை அலங்கரிக்கிறார்கள். ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாக தங்களுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், தங்களுடைய நடை உடை பாவனையை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ரோமர் 13 அதனுடைய 13-14 நான் வாசிக்கிறேன். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களாய் நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துருச்செயலுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, களியாட்டு உலகத்தான் களியாட்டம் பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளைகளும் சில நேரங்களிலே பார்க்கிற பொழுது களியாட்டம் பண்ணுகிறார்கள். வெறியும் 2-3 வேசித்தனமும் 4 காமவிகாரமும் 5 வாக்குவாதம், மாறி மாறி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஒரு குடும்பம் தங்களுக்கு சகோதரர் எதிராக ஏதாவது செயல்பட்டால், ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் செயல்பட்டால், ஒரு சகோதரிக்கு இன்னொரு சகோதரி செயல்பட்டால் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். இது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. வாக்குவாதம் செய்யாதபடி. அடுத்ததாக பொறாமை உள்ளவர்களாய் மாறி மாறி பொறாமை. அவர் பெரிய ஆள் ஆயிட்டு, அவர் வீடு வச்சிட்டாரு, அவர் வாகனம் வாங்கிட்டாரு, இவர் வேலை கிடைச்சிட்டு, அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்துட்டு என்கிற பொறாமை ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவனுக்கு வரக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொறாமை உள்ளவர்களாய் நடவாதபடி பகலிலே நடக்கிறவர்களாய் என்ன செய்யணும்? சீராய் நடக்கணும். சீராய்னா ஒழுங்கா நடக்கணும். ஏன்னா நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அடுத்ததாக துருச்செயலுக்கு இடமாக உடலை பேணாம் கூடாது. துருச்செயலுக்கு ரோமர் 13-14 துருச்சை வர, மற்றவனுக்கு துருச்சை வரக்கூடிய அளவில் நீங்க ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இந்த சகோதரிமாருடைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. சகோதரர்கள் ட்ரெஸ் பண்ணும் பொழுது இன்னைக்கு சோத்திரம் பெண்களை போல கமல் குத்திக் கொள்ளுகிறார்கள், முடிய வளர்த்திக் கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம், விதவிதமான ஸ்தோத்திரம், கேவலமாக தங்களுடைய சரீரத்தை பேணுகிறார்கள். ஐயா, பெம்பிள்ள கம்மல் போடுது, இப்ப ஆம்பிள்ளையும் கம்மல் போட தொடங்கிட்டான். பெம்பிள்ளைங்க முடிய வளர்த்துக்கிறாங்க, இப்ப ஸ்தோத்திரம் ஆம்பிள்ளையும் அதை விட பயங்கரமா முடிய பின்னால வளர்த்த ஆரம்பிக்கிறான். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய தகப்பனை கொன்று போடும்படியாய் மகன் கோபேர கழுதலை கடந்து போகிறான். தாவீதுடைய மகன் அப்சலோம், அப்சலோம் அவன் முடி ஜாடை வளர்த்தினவனாய் கோவேரி கழுதையிலே தகப்பனுடைய ராஜ்யபாரத்தை பிடித்து அடக்க வேண்டும். ஆகவே தகப்பனாகிய தாவீதை கொலை செய்யும்படியாய் கோவேறு கழுதையிலே அவன் வேகமாய் போய் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, ஒரு கர்வாலி மரம், அடர்த்தியான மரம் அப்படியே சாய்ந்து கிடந்தது. இப்பொழுது அப்சலோம் கோவேறு கழுதையிலே போய் கொண்டிருக்கிறான். இவனுடைய ஜாடை அந்த கர்வாலி மரத்திலே, அந்த முள்கள் படர்ந்த மரத்திலே இவனுடைய ஜாடை சிக்கப்பட்டு இவன் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் அந்த ரங்கத்திலே தொங்க விடப்பட்டுக் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? தகப்பனுக்கு எதிராய் செயல்பட்டு கடந்து போனபடியினாலே. என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பெற்ற தாய்க்கு, உன்னுடைய பெற்ற தகப்பனுக்கு எதிராய் நீ செயல்படவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, உன் தாயும் தகப்பனை நீ கனம் பண்ணுவாயாக. சொத்துக்காக இன்னைக்கு தங்களுடைய உடைமைகளுக்காக ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். தாய் தகப்பனை சோத்திரம் எங்கே அனுப்புகிறார்கள்? தாய் தகப்பனை இன்றைக்கு சோத்திரம் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்புகிறார்கள். முதியோர் இல்லத்துக்கு கடந்து சென்று சோத்திரம் அவர்களை ஒரு பரிதாபத்தை போல நடத்துகிறார்கள். என கண்பான சகோதரனே, சகோதரியே, அவர்களுக்கு பேரப்பிள்ளையை பார்த்து அந்த பேரப்பிள்ளையோடு சோத்திரம் உட்கார்ந்து விளையாட பேச அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் நடக்கிறது, ஆனால் தாய் தகப்பனை பார்க்க நமக்கு நேரம் இல்லை. தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மனம் இல்லை.
இன்னைக்கு ஆங்காங்கே ரோஜா வனங்கே இருக்கிறது, முதியோர் எல்லாம் இருக்கிறது. அதற்கு அதிலே கொண்டு போயிட்டு ஏதாவது கொடுத்துக்கிட்டு அங்கே போடு, அதிலே கிடந்த ஒரு அநாதையை போல கிடக்கிறாங்க. இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உன் தாயின் தகப்பையும் கனம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் ஸ்தோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 17 அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே ஸ்தோத்திரம் 3 பேரை பார்த்து அங்கே ஸ்தோத்திரம் ஒரு காரியம் நடக்கிறது. மத்தேயு 17 அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது 1, 2, 3 ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவை யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாய் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அல்லேலூயா. பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த சோத்திரம் 3:6 சோத்திரம் 6 நாளைக்குள்ளாலே இயேசு பேதுருவை யாக்கோபை யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஹல்லேலூயா. இதற்கு ஆண்டவர் முன்னடையாளமாக நம்முடைய மாதிரியை காண்பித்து போயிருக்கிறார். நான் சோத்திரம் சபையை சேர்க்க வரும் நாளிலே நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உங்களுடைய மனம் புதிதாக மாற வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை புதிதாக மாற வேண்டும், உங்களுடைய ஜீவிதம் புதிதாக மாற வேண்டும் என்று சொல்லி நமக்கு திருஷ்டாந்தமாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பதான் பேதுரு சொன்னான் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிற நல்லது. உமக்கு சித்தமான இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடுவோம் ஆண்டவரே என்று சொன்னார். இல்லை அருமையானவர்களே, இயேசு சொன்னார், நான் இவ்வுலகத்துக்குரியவன் அல்ல, நான் மேலோகத்துக்குள்ளவன். என்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், 7 அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பூமியிலிருந்து உண்டானவர்கள், நான் மேலிருந்து உண்டானவன். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. வேதம் என்ன சொல்கிறது? பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனம் புதிதாக மாற வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை புதிதாக மாற வேண்டும். உங்களுடைய கோபம், உங்களுடைய மூர்க்கம், உங்களுடைய வைராக்கியம், பகை, உங்களுடைய சோத்திரம், எரிச்சல், இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் அதற்காகவே தேவன் அழைத்து இருக்கிறார். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசன இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரியே, உங்கள் மனம் புதிதாக மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய மனவாட்டிய சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனம் என்ன சொல்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் அதனுடைய 40-41 வாசிக்கிறேன். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அறித்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய சபையை சேர்க்க வரும் பொழுது ஸ்தோத்திரம் இங்கே வேதத்திலே திருஷ்டாந்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். அப்படின்னா ஆண்டவர் எந்த நேரத்தில் வராருன்னு யாருக்கும் தெரியாது ஐயா. அவர் எந்த நேரத்தில் வந்தாலும் நாம் கைவிடப்பட்டவர்களாக இருக்காதபடி, காரணம் பின்னாலே ஒரு கொடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டிகிறிஸ் இதுக்கு ஆண்டுடைய சபை ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு ஆண்டிகிறிஸ்துடைய ஆட்சி 7 இந்த பூமியிலே நடைபெறும். அந்த 7 முடிவிலே ஆண்டவர் பயிரகமாய் ஒலிவமலை மேல் வந்து இறங்குவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆகவே உபத்திரவ காலத்துக்கு முன்னதாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியோடு உண்மையோடும் ஆராதித்து, ஆண்டவரே, நான் உங்களுடைய வருகையில் ஆயத்தப்படும்படியாய், மணவாளனாய் இயேசு வரும் பொழுது மணவாட்டிய சபையை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நானும் அதில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் என்னை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, நான் பரிதவிக்கப்பட்ட கூடாது என்று சொல்லி நீங்கள் அதிகமாய் கவனமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்தோடும் பயத்தோடும் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் ஆலோசனை சொல்லுகிறார். 2 ஸ்திரீகள் எந்திரம் அறைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகுமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையின் ராஜாவே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், அற்புதமானவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நிருபபதி, எழுந்துவா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நிருபபதி, எழுந்து உன் நேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:51 சொல்லுகிறது, இதோ நான் ஒரு ரகசியத்தை அறிவி, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், ஆண்டவரே தாய்மார்கள், பெரியவர்கள், இந்த நாளில் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பும்படியாய், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பும்படியாய், ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்து ஜீவபுஸ்தகத்திலே பெயர் பதிவு செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்களுமே நோக்கி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒரு சகோதரன் கூட, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ, ஒரு பெரியவர்களோ தாய்மார்களோ, ஒருவர் கூட ஆண்டவரே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி, ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போகாதபடி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆய்வு நோக்கி செபிக்கிறோம். வீடுகளிலே வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. பலவிதமான வியாதிகளோடு, பலவிதமான கஷ்டத்தோடு, பலவிதமான நெருக்கத்தோடு, பலவிதமான போராட்டத்தோடு பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவர்களை ஆண்டவர் விடுவிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரே ஆண்டவரே தேவன் என்று அறிக்கையிடும்படியாய், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும்படியாய், நாவுகள் யாவும் அறிக்கையிடும்படியாய், முழங்கால்கள் யாவும் உமக்கு முன்பாய் முடங்கும்படியாய் ஆண்டவரே நோக்கி செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஆத்மா கூட ஆண்டவரே நஷ்டப்பட்டு போகாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் ஆஸ்பத்திரியில பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், மெடிக்கல் காலேஜில் வியாதி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், வைத்திய சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவருடைய சகல வியாதிகளையும் 2021 வருஷங்களுக்கு முன்பாய் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தீரே. இந்த பிள்ளைகளை நீர் விடுவித்து அவளை அற்புத சுகத்தை கட்டளை இடுவீராக. சீபாரகம் தாரக நதுராஜலபோஷியா, கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற கஷ்டங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள், வட்டி கடனை மாற்றுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.